ஹலோ குட்டீஸ், நாம் இன்னைக்கு உள்ளங்கையில் ஓர் உலகம் என்கின்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். உள்ளங்கையில் ஓர் உலகம் என்பது கணினியை பற்றி சொல்லியிருக்காங்க. கணினினா என்ன? கம்ப்யூட்டர். அப்போ கணினி மூலமாக நாம் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடம். முதலாவதாக நாம் இந்த பாடத்தை பாடலாக பாட போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நல்ல சத்தமா இந்த பாடலை பாடுங்க, சரியா? உள்ளங்கையில் ஓர் உலகம். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் இன்னும் முன்னே சொல்லிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன். கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். தகவல் கணஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. உலகை சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி நான் தானே. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி. என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். இந்த பாடலினுடைய பொருள் என்ன தெரியுமா குழந்தைகளே? இந்த கணினி மூலமாக நாம நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கணினி இருப்பதனால நாம தகவல்களை, அதாவது செய்திகளை என்ன செஞ்சிடலாம்? உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இணையம் வழியாக என்ன செய்யலாம்? அதை இன்டர்நெட் இருக்கு இல்லையா, இணையம் வழியாக நல்ல நட்பை உருவாக்கி கொள்ளலாம். கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்தலாம். முன்னாடியெல்லாம் நம்ம லெட்டர் போஸ்ட் பண்ணோம், இங்கே இருந்து சென்னைக்கு போடுறோம், இல்லேருந்து இங்கே நம்ம அம்மா அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காங்க, அப்பா ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கடிதம் போடுறோம் அப்படின்னா அது போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, 10-15 நாள் பக்கம் ஆயிடும். அப்போ இப்போ நம்ம கிட்ட கணினி இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்றோம், செல்போன்லயே என்ன செஞ்சிடறோம், இன்டர்நெட் ஹெல்ப்போட என்ன செஞ்சிடறோம், மெசேஜ் எல்லாம் உடனே பாஸ் பண்றோம் இல்லையா. இன்னைக்கு பர்த்டேனா உடனே வீடியோ கால் போட்டு என்ன செய்யறோம், அவங்களுக்கு விஷ் பண்றோம். இப்படி உடனே இந்த கடித போக்குவரத்துக்கு அது என்ன பண்ணுது, இந்த கணினி மூலமாக நாம வந்து கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுது. தகவல் களஞ்சியம் அப்படின்னா என்னது, நமக்கு தேவையான செய்திகள் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நமக்கு பாரதியார் பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னா பாரதியாரின் வாழ்க்கை முறை அப்படின்னு போட்டோன்னு என்ன செஞ்சிடும், பாரதியார் பற்றி எல்லா செய்திகளும் வந்துடும். நாம் அதில் நமக்கு தேவையான செய்தியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், கணினி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உலகையே உள்ளங்கையில் தர வல்லது. அதாவது உலகத்தில் என்னென்ன இருக்கு, என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்து என்ன செஞ்சிடலாம், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளலாம். ஓய்வு இல்லாமல் இந்த கணினி என்ன செய்யுது, உழைக்குது. எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக நமக்கு எடுத்து கொடுக்குது. அதனால இந்த கணினி என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கணினியை நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எல்லையற்ற நன்மைகளை இந்த கணினி நமக்கு தருகிறது. சரியா மாணவர்களே?